பொதுச் செயலால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பொதுக்குழு உறுப்பினர்களால் மாண்புமிகு அறிமையின் எடப்பாடியார் அவர்கள் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சட்ட விதிமுறைகள்படி அவருக்கு அனைத்து அதிகாரங்களும் இன்றைக்கு பொதுக்குழுவால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தில் அதோடு பல்வேறு தீர்மானங்களை இன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இந்த இயக்கத்திற்கு கட்டுப்பாடை மீறியவர் மீது நடவடிக்கைகளுக்கு கோரி பொதுக்குழுவிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை பொதுக்குழுவுடைய தீர்மானத்தின்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதே சமயம் அதிமுக தலைமை அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கு. வட்டாட்சியரோட தலைமையில் இப்போ எப்படி சார் பார்க்கணும்? நாங்கள் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்பு உண்டு. அனைத்து இந்திய அதிமுகவில் இருந்த பொறுப்பில் இருந்த சிலர் இதன் வழியாக அனைத்து இந்திய அதிமுக தான் கட்டாலும் பரவாயில்லை, அடுத்த கடவுள் உள்ளது அதிமுகவுக்கு துரோகம் அளிக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அம்மா துறையோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இடத்தை சீல் வைப்பதற்கு துணை போயிருக்கிறார்கள். பட் அது வட்டாட்சியர்வாதம் வைத்திருக்கிறார்கள். நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது. நீதிமன்றம் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு பெருவாரியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அவர்களே பொதுக்குழு நடத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் சில சமூக விரோதிகள் போய் ஒரு இடத்திற்கு திரும்புவதை அது வட்டாட்சியரோ அந்த அரசாங்கமோ ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே இன்னைக்கு கண்டிப்பாக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியிடம் அந்த தலைமைக் கழகம் ஒப்படைக்கப்படும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆமாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் சில சமூக உறவுகளுக்கு இடம் அளித்து நன்றாகவே தெரியும் பொதுக்குழு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள். பாதுகாப்பு அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பாதுகாப்பு கேட்டு போயிருக்காரு. பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டு இன்றைக்கு அந்த தலைமை கழகத்து சீல் வைப்பதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். காலையில வந்து போலீசார் கல்விச்சு அதுக்கப்புறம் ஆவணங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க ஏடிஎம்கே ஆபீஸ்ல பூந்து. இதெல்லாம் எப்படி இல்லை அதான் சொல்ல, இதுக்கு சரியான பாதுகாப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களை ஓபிஎஸ்க்கு உடந்தையாக இருந்திருக்கிறது. அதன் விளைவு அதிமுக அலுவலகம் இன்று சீல் வைக்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பட் முறைப்படி எங்களுக்கு கிடைத்த தகவல்படி தவறாக உள்ளே நுழைந்த சமூக உறுதிகளை வெளியேற்றியிருப்பதாகத்தான் தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிற அருமையான எடப்பாடியார் தலைமைக் கழகத்துக்கு வருவார், உரிய வழிமுறையை தேடுவார், பொறுப்பை ஏற்பார், கட்சியை வழிநடத்துவார்.